21 டேஸ் சேலஞ்சில் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே 4 மணிக்கு எந்திக்க நினச்சேன், ஆனால் 3:50 எந்திச்சிட்டேன். அதுக்கப்புறம் காலையில் எந்திரிச்சி ஃபேஸ் வாஷ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி அந்த ரெகுலரான வேலையெல்லாம் முடித்தேன். அதுக்கப்புறம் என்னோட ஓரல் ஹெல்த்துக்காக நான் ஆயில் புள்ளிங் எடுத்துக்கிட்டேன். ஹாட் வாட்டர் ஒரு டம்ளர் கண்டிப்பாக குடிக்கணும்னு சொல்லிட்டு எடுத்தேன். அப்புறம் நேற்று ஷாம்பு போட்டு குளித்ததுனால தலை ரொம்ப வறண்டு போயிருந்துச்சு. ஓகே, இந்த வணங்கா முடியாக கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சி கொஞ்சம் மடங்க வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் தேய்ச்சேன். அதுக்கப்புறம் என்னோட ரூம் எல்லாமே நான் க்ளீன் பண்ணேன். அதுக்கு முன்னாடியே என்னுடைய பெட்ஷீட்டெல்லாம் நான் மடித்து வச்சுட்டேன். அம்மா எந்திக்கும் போது நல்ல பேர் எடுக்கணுக்காக காலையிலே குளிச்சாச்சு குழந்தை தண்ணியில். அதுக்கப்புறம் என்னோட டிவோஷனல் டைம், அப்புறம் ரேக்கி ஹீலிங், சக்ரா ஹீலிங் இதெல்லாமே பண்ணேன். கந்தசரிச்சு கவசம் கேட்டுகிட்டே வந்து வீடு வாசல் தான் தூத்து தொளிக்கிறது நல்ல ஒரு நல்லா தான் இருந்துச்சு. ஒரு நாள் கழித்து வேலை பார்க்குறேன் நான், இதுவும் நல்லா பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. காலையில் எழுந்திரிச்சு இப்படி நல்ல பிள்ளையாக நம்ம தொளிக்கலாம் சிரமே அப்படின்ட்டு. என்னோடய ட்ரெஸ்ஸை நான் வாஷ் பண்ணதே இல்லை, இவ்வளோ நாள் ஆகிடுச்சு. எங்கள் அப்பா தான் வாஷ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் டைமாக என்னோடய ட்ரெஸ்ஸை நானே வந்து வாஷிங் மிஷின் தான் சூப்பிட்டது. இருந்தாலும் அது எனக்கு ரொம்ப ஒரு பெரிய டாஸ்க்காக இருந்தது. ஏன்னா இவ்வளோ நாள் எந்த ஒரு வேலையுமே பார்க்காம இன்றைக்கி என்னோடய ட்ரெஸ்ஸை நானே சோப் போட்டு நானே வந்து காய போட்டேன். வாஷிங் மிஷினில் எனக்கு ஃபஸ்ட் டைம் எப்படி ட்ரெஸ் வாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்த என்னோடய தம்பி தான். ஸோ இந்த இதில் வந்து நான் அவனை கிராட்டிடியூட் பண்ண நான் விரும்புகிறேன். ஏன்னா அவன் சொல்லித்தரல அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக அந்த வாஷிங் மிஷின் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியவே தெரியாது. வாஷிங் மிஷினில் வந்து லிக்விட் ஊற்றுறேன்னு சொல்லிட்டு பாதி லிக்விடை கீழே ஊற்றிட்டேன். இன்றைக்கி நான் அந்த மிஸ்டேக் பண்ணேன். இனிமேல் நாளைக்கு நான் வந்து என்னோடய ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணும்போது இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக வந்து நான் ஒரு டம்ளர் தேங்காய் பால் குடிக்கணும் அப்படின்ட்டு தேங்காய் பால் குடிக்கிறேன். தாய்ப்பாலுக்கு அடுத்து ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க் அப்படின்னா அது தேங்காய் பால் தான். ஸோ ஒரு டம்ளர் தேங்காய் பால் எடுத்து குடித்தேன். அதுக்கப்புறம் செல்ஃப் மோட்டிவேஷனுக்காக நான் இன்றைக்கி ஒரு புக்கு படித்தேன். மகிழ்ச்சி பற்றி அந்த புத்தகங்களில் வந்து சில விஷயங்களை படித்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். தென் என்னோடய க்யூட் தர்ஷினி அவங்க கூட கொஞ்சம் நேரம் டான்ஸ் ஆடி ஜாலியாக வந்து டைமை வந்து நான் என்ஜாய் பண்ணேன். தர்ஷினி கூட ப்ளே பண்ணாலே லைஃப்பில் வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். எனக்கு தர்ஷினி ரொம்பவே லக்கு. ஸோ அவள் கூட டான்ஸ் பண்ணிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணேன் நான். டே 1 மார்னிங் ருட்டீன்ஸ் எல்லாமே நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். மார்னிங் 4 to 9:30 வரைக்கும் இந்த எல்லா வேலையும் நான் பண்ணேன். என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டுமே நான் வந்து நல்லா ஹெல்த்தியாக தான் எடுத்துக்கிட்டேன். ரொட்டீன்லாம் எனக்கு என்னோடய ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அதில் கொஞ்சம் சுத்தப்பல் ஏற்படுத்தினதுனால நான் வந்து மார்னிங் ரொட்டீன் 10 marks எனக்கு நான் 8 marks நான் கொடுத்துக்கிறேன். தேங்க்யூ. மீண்டும் ஈவினிங் அண்ட் நைட் ரொட்டீனில் நம்ம மீட் பண்ணலாம்.